ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் சென்ட்ரல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம மொபைலில் போட்டு வச்சுருக்கிற பேட்டர்ன் லாக்காக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன் தெரிஞ்சவங்க அவங்க மொபைலுக்கு பேட்டர்ன் லாக் போட்டு வச்சுருக்காங்க, பட் அந்த பேட்டர்ன் லாக் அவங்களுக்கு தெரியல, மறந்துட்டாங்க அப்படின்ற சமயத்தில் ஈஸியாக நீங்களே அந்த பேட்டர்ன் லாக்கை ஓப்பன் பண்ண முடியும். இதுக்காக நீங்கள் அந்த மொபைலை கடைக்கோ இல்லை ஏதாவது நெட் சென்டருக்கோ இல்லை மொபைல் ரிப்பேர் சென்டருக்கோ எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் இருந்தே ரெண்டே நிமிஷத்தில் எந்த மொபைலோட பேட்டர்ன் லாக்காக இருந்தாலும் சரி, அது பேட்டர்ன் லாக் மட்டும் கிடையாது, பின் லாக்கு, ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கு, இந்த மாதிரி எந்த லாக்கை போட்டு வச்சுருந்தாலும் அது தெரியலைனாலும் ஈஸியாக அதை நீங்களே உங்கள் வீட்டில் இருந்தே ரெண்டே நிமிஷத்தில் அன்லாக் பண்ணிக்க முடியும். இதுக்காக நீங்கள் 100 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய் வரைக்கும் கடையில் கொடுத்து செலவு பண்ணி அதை எடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், வீடியோஸ் இந்த மாதிரி எல்லாமே டெலீட் ஆகிடும். பட் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஃபோட்டோஸ், வீடியோஸ் எதுவுமே டெலீட் ஆகாமல் அந்த பேட்டர்ன் லாக்கை மட்டுமே நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியும் ரெண்டே நிமிஷத்தில் நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே. இது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இது மாதிரி நீங்கள் நிறைய வீடியோ யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டேட்டாஸ் எல்லாமே டெலீட் ஆகிடும். நானும் இது சம்மந்தமாக ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது நம்ம ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் டெலீட் ஆகும், அது கூடவே பேட்டர்ன் லாக்கும் ரிமூவ் ஆகிடும். பட் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதே மெத்தட் மாதிரி தான் இருக்கும், பட் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸ், வீடியோஸ் டெலீட் ஆகாமலே ஈஸியாக அந்த பேட்டர்ன் லாக் எதுவாக இருந்தாலும் அதை ஓப்பன் பண்ணி உள்ள மொபைலை பார்க்க முடியும். எப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக தேவைப்படுது, இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற லைக் பட்டனை இப்போவே ப்ரெஸ் பண்ணி வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கீழே இந்த மாதிரி ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு கீழே போனீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் இருக்கும், அந்த இடத்துல இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, இல்லை இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் பதிவு செய்யுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மொபைலோட பேட்டர்ன் லாக்கை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் எந்த மொபைலோட பேட்டர்ன் லாக்கை ரிமூவ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த மொபைலை கையில் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு அந்த மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த மொபைலை ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணுறது நார்மலாக பவர் பட்டனை அழுத்தி ஆன் பண்ணுவீங்க, பட் இந்த மெத்தடில் நீங்கள் அந்த மாதிரி ஆன் பண்ணக்கூடாது. பூட் லோடர் மெனுக்கு போய் தான் அந்த பேட்டர்ன் லாக்கை ரிமூவ் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா மொபைலில் வால்யூம் அதிகப்படுத்துகிற பட்டன், ஃபோனை ஆன் பண்ணுற பட்டன், இது ரெண்டுத்தையும் ஒரே மட்டாக சேமாக அழுத்தி பிடிக்கணும். அதாவது சவுண்ட் வைக்கிற பட்டனும் ஃபோனை ஆன் பண்ணுற பட்டனையும் ஒரே டைமில் அழுத்தி பிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சவுண்ட் அதிகப்படுத்துகிற பட்டன் மேலே விரலை வச்சுக்கிட்டேன், ஃபோனை ஆன் பண்ணுற பட்டன் மேலே ஒரே டைமில் விரலை வச்சு அழுத்தி பிடிக்கிறேன். இப்போ அழுத்தி பிடிச்ச உடனே ஃபோன் வந்து ஆன் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நார்மலாக ஆன் ஆகிறதுக்கும் இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது இப்போ வந்து ஃபோன் வந்து பூட் மெனுக்கு போயிடும். இப்போ பூட் மெனுக்கு போனதும் உங்களுக்கு ஃபோன் வந்து நார்மலாக ஆன் ஆகாது, வித்தியாசமாக இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். இந்த ஆப்ஷன் மூலமா தான் நம்ம பேட்டர்ன் லாக்கை ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். ஈஸியாக இருக்கும், புரியலைனா கன்ஃபியூஷன் ஆகிக்காதுங்க, தெளிவாக வீடியோவை பாருங்கள். இந்த மாதிரி ஆப்ஷனில் நம்ம எப்படி பேட்டர் லாக்கை ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சமயத்தில் டச் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. பட் எப்படி நம்ம அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறதுன்னா, அந்த பவர் அதிகப்படுத்துகிற பட்டன், அதாவது சவுண்ட் அதிகப்படுத்துறது கம்மிப்படுற பட்டன் அழுத்துனிங்கன்னா அது மேலே கீழே போகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கீழே வைஃப் டேட்டா ஆர் ஃபேக்ட்ரி ரீசெட்டுன்னு இருக்கும், அதுக்கு நேராக இந்த மாதிரி வால்யூம் பட்டனை மைனஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடும். இப்போ இதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோன் ஆன் பண்ணுற பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் ஓகே ஆகிடும். ஓகே ஆனதும் ஃபேக்ட்ரி ரீசெட் டேட்டா எஸ் அப்படின்னு கேட்கும். அதே மாதிரி வால்யூம் கண்ணிப்படுற பட்டன் அழுத்துனீங்கன்னா கீழே வந்துடும். கீழே வந்ததும் மறுபடியும் அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த பவர் ஆன் பட்டன், ஃபோனை ஆன் பண்ணுற பட்டனை மறுபடியும் அழுத்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், வீடியோஸ் டேட்டா எல்லாமே டெலீட் ஆகிடும். டெலீட் ஆனதுக்கப்புறமா ரீபூட் சிஸ்டம் நவுன்னு கேட்கும். அதே மாதிரி பவர் பட்டன் அழுத்துனீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து இப்போது ரீபூட் ஆகும். ரீபூட்னா ஒன்றும் கிடையாது, ஃபோன் வந்து நார்மலாக ஆன் ஆகும். இதுக்கு மேக்ஸிமம் ஒரு 2 to 3 நிமிஷம் ஆகும். ஸோ வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலோட பேட்டர்ன் லாக் எல்லாமே இந்த மாதிரி ரிமூவ் ஆகிட்டுருக்கும். எனக்கு ஃபோட்டோஸ், வீடியோஸ் டெலீட் ஆனால் கூட பரவாயில்ல, எனக்கு ஃபோனோட பேட்டர்ன் லாக் மட்டும் ரிமூவ் ஆனால் போதுன்றவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை ப்ரோ, எனக்கு ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் முக்கியமானது அதில் இருக்குது, அதெல்லாம் டெலீட் ஆகக்கூடாது, பேட்டர்ன் லாக் மட்டும் ரிமூவ் ஆகணும் அப்படின்றவங்க என்ன பண்ணணும்னா, இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன்,
அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை உங்கள் லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. லேப்டாப் இல்லாதவங்க ஃப்ரெண்ட்ஸோட கம்ப்யூட்டர் லேப்டாப் வாங்கி அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் அன்லாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்ததாக ரிப்பேர் சிஸ்டம் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்க்ரீன் அன்லாக்ன்றத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் அன்லாக் பண்ணணும்னா இல்லை ஆப்பிள் ஃபோன் அன்லாக் பண்ணணுமான்னு கேட்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போது உங்கள் மொபைலை உங்கள் லேப்டாப் கூட இந்த மாதிரி டேட்டா கேபிளில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. கனெக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஆண்ட்ராய்டு அன்லாக் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதும் உங்கள் ஃபோன் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து லோட் ஆகும் இந்த மாதிரி. ஸோ லோட் ஆகி முடிகிறது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 100% வந்துட்டு அன்லாக் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஜஸ்ட் அந்த அன்லாக் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோன் வந்து இந்த மாதிரி அன்லாக் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோ கீழே இருக்கிற லைக் பட்டன் இப்போவே ப்ரெஸ் பண்ணி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ கீழே ரெட் கலர் இந்த மாதிரி ஒரு சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பக்கத்தில் வர ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஃபஸ்ட் இருக்கிற ஆளுன்றது அமுத்திட்டு வீடியோவுக்கு கீழே போனீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த இடத்துல இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இல்லை ஏதாவது ஆப்ஷன் புரியலனா மறக்காமல் அங்கே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திடுங்க. நன்றி.